அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் வந்து நம்முடைய சத்சங்கத்தில் நாம் பேசக்கூடிய தலைப்பு, இறைவனின் அனுக்கிரகம் பெற என்ன செய்ய வேண்டும். அனுக்கிரகம்னா வேற ஒன்றும் இல்லைங்க, அருள். இறைவனின் அருள் பெற நம்ம என்ன பண்ணணும், இறைவனுடைய உதவி பெற நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளுடைய டாபிக்கு. நம்ம எல்லாருமே கஷ்டப்படும் போது இறைவன்கிட்ட தான் வேண்டோம், இந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை பெறத்துக்கு வழி இல்லையா, எனக்கு உதவ மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் நம்ம வேண்டோம். இப்ப உண்மையில இறைவனுடைய அருள் பெறணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறதான் இந்த கேள்வி. இறைவனின் அனுகிரகம் பெற நம்ம என்ன செய்ய வேண்டும்? வாங்க, உங்க பதில் நான் கொஞ்சம் எதிர்பார்க்கிறேன். இது சம்பந்தமா உங்க பதில நீங்க கொஞ்சம் ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த செஷனை வந்து நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ண போறோம். யூடியூப்ல பாக்குறவங்க இதை பற்றிய இந்த தலைப்பில் நம்முடைய சத்சங்கம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று நான் அன்புடன் கேட்டுக்கிறேன். இப்ப நம்ம வந்து இந்த டாபிக் உள்ள போகலாம். இது சம்பந்தமான பதில்களை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். வாங்க, இறைவனின் அனுகிரகம் பெற நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி பெறுவது? வாருங்கள், உங்க பதிலையும் நீங்க கொடுங்க. இது ஒரு காமன் டிஸ்கஷன் தான். நாம பதில் சொல்ல விரும்புறோம், ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. வாங்க பாஸ்கரையா, நீங்க வந்திருக்கீங்க, வாங்க நீங்க கூட சொல்லலாம். அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம் ஐயா. வாங்க, ஏ கேக்குதுங்களா? இல்ல வேற ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? சித்தேஸ்வரனையா வந்திருக்கீங்க, உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க கூட பேசலாம். இறைவனின் அனுகிரகம் பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? வாங்கய்யா. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்பதான் வந்தேங்க நானு. இப்பதான் நாமும் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். சரிங்க, இந்த தலைப்பு இறைவனின் அனுகிரகம்னா வேற ஒண்ணும் இல்லை, இறைவனின் அருள் பெற நம்ம என்ன பண்ணணும், இறையருள் பெற நம்ம என்ன செய்யணும், அதுதான் கேள்வி. ஓரளவுக்கு அடுத்தவர்களுக்கு துன்பம் கொடுக்காம வாழ்ந்துடணுங்க. நமக்கு நான்மே கொஞ்சம் அறவழியில் வாழணும், நேர்மையா உண்மையா மனசாட்சி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்த இறை உணர்வு நமக்குள்ள இருக்கிறத நம்ம உணர முடியுங்க. சரிங்க, வந்து அன்மியூட் பண்றேன். வாங்க, நிர்மலா இல்ல சாரி நலிந்தா, நலிந்தா ஸ்ரீலங்கா, வாங்க உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா உங்க பேர் நலிந்தா தானே? நாங்கள் செய்யறதுக்கு சக்தியை கொடுக்குது. சரி, அவனுடைய அனுகிரகம்ன்றது உங்களுக்கு சித்தத்தை எப்படி பயன்படுத்தலாம் அறிஞ்சால் அனுகிரகத்தை பெறலாம் என்று நான் நினைக்கிறேன். ஓகேங்க, ஓகேங்க, நன்றி உங்க பதிலுக்கு. நன்றி. ஓகேங்க கிருஷ்ணா, வாங்க உங்களை அட்மிட் பண்ணிருக்கோம், நீங்க எங்கிருந்து பேசுறீங்க? ஐயா வணக்கம் ஐயா, நான் ராதாகிருஷ்ணன் பேசுறேன், சிங்கப்பூர்ல இருந்து. வணக்கம் வணக்கம். நான் வெறும் கிருஷ்ணா வந்து நான் யாருன்னு தெரியலன்னு பார்த்தேன். இறைநிலையை அடைவது எப்படி, அனுகிரகத்தை அடைவது எப்படின்றது வந்து நம்ம வந்து இறை நிலையில தான் இருக்கோம் ஆல்ரெடி.
நம்மளோட இயற்கை நிலை இறைநிலைதான். அத வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும். நம்ம அகத்தையும் நம்மளுக்கு நம்ம முரண்பாடு இல்லாம இருக்கும்போது அந்த இறைநிலை இறைநிலையாக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்தியா. நம்மளா வந்து நம்மளுக்கு நம்ம சுய முரண்பட்டு தொந்தரவு கொடுக்காம டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கப்ப அந்த இறைநிலை நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றதுதான் என்னோட கருத்தியா. ஓகேங்க ஓகேங்க, நன்றி, ரொம்ப நன்றி. பாஸ்கர் அரக்கோணம் ஐயா வாங்க, நீங்க பேசலாம் ஐயா வாங்க. அனுகிரகம் அப்படின்றது நம்ம விடுதலையை தான் நம்ம சொல்றோம். விடுதலை கிடைக்கிறதுக்கு வந்து ஞானம் கிடைக்கணும். ஞானம் நம்ம அடைஞ்ச மாத்திரத்திலே வந்து விடுதலை கிடைச்சு போகுது. அதனால ஞானம்ன்றதுதான் நம்ம அந்த நமக்கு நாமே முரண்பாடு இல்லாம மன உணர்வுகளை நம்ம குறுக்கிடாம நிர்வாகம் பண்ணாம இருக்கிறது தான் வந்து இறைவன் அனுகிரகம் பெறது. அது மாதிரி நம்ம பண்ணும் போதே நமக்கு விடுதலை கிடைக்குது. அந்த விடுதலை உணர்வு தான் இறைவனுடைய அனுகிரகம். ஓகேங்க ஓகேங்க, நன்றி. ஓகேங்க யுவராஜ் ஐயா வாங்க, நீங்க பேசலாம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா கேக்குதுங்களா? ஐயா கேக்குது, சொல்லுங்க ஐயா. ஐயா முதல்ல என்னோட இது புரிதலுங்க ஐயா, அது அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்றாங்களே ஐயா, அதாவது நாம் வந்துட்டு நாம் வேறு இறை வேற இல்லை, இறையோட ஒரு துகள் தான் நாம் என்பது என்னோட ஒரு புரிதல். ரெண்டாவதுங்க ஐயா, அதை நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ எனக்கு முன்னால் பேசின அந்த இன்னொரு ஐயா சொன்னாங்க, அந்த இறை வந்து நமக்குள்ளே இருக்கு, அந்த இறையை வந்துட்டு நம்ம வந்து உணரணும் முதல்ல, அந்த உணர்வு வேணும். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து அந்த உணர்ச்சியிலே போறதுனால அந்த இறை குணத்தையும் நம்ம வந்து உணர்ந்து வாழறது இல்லை. அப்ப பொறுமை அமைதி பணிவு இறையச்சம்ன்றது வேணும், ஒழுக்கம் வேணும். அப்ப இறைய உணரும் போது அத முழுமையா என்ன சொல்றதுங்க, அந்த இறையை நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா வெளியே இருந்து கொடுக்கறதுன்றது இல்ல, உள்ள இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது ஒண்ணு. ரெண்டாவதுங்க ஐயா, ஒழுக்க நெறியோட நம்ம அந்த பிறப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இருக்கணுங்க ஐயா. நமக்காக வாழ்றதுக்காக காட்டிலும் நாம முதல்ல ஆரோக்கியமாவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் நம்ம குடும்பம். அதையும் தாண்டி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து உதவி செய்யறதையும் அறம் செய்யறது ஒரு நோக்கா இருக்கணுங்க ஐயா. ஏன்னா தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்துடுமேன்னு மகான் வள்ளுவர் சொல்லியிருக்கிறது போல, அது ஒரு குறிக்கோளா வைக்கணும். இந்த இறை குணத்துல வாழும்போது இறைவன் கண்டிப்பா அந்த அருள் இருக்குன்றது எனக்கு என்னோட புரிதலுங்க ஐயா. ஓகேங்க ஓகேங்க, நன்றி நன்றிங்க ஐயா, வாய்ப்புக்கு நன்றி. காந்திநாத் வாங்க, உங்க அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாங்க. சவுண்ட் கம்மி, கொஞ்சம் சவுண்டிங்க. கொஞ்சம் சவுண்ட் கம்மியா தான் இருக்கு. நீங்க மைக் கூட நல்லா சவுண்ட் வரும். மைக்கில் இப்பெல்லாம் வருது. இப்ப வருது, பேசுங்க. இன்னும் வேற ஏதாவது பதில் இருக்கா? ஒருத்தர் மெசேஜ் ஒருத்தர் பண்ணிருக்காரு, சூரியன் சங்கர். அன்னதானம் செய்ய வேண்டும், செய்யும் பொழுது தனக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். தனக்கென்று எதுவும் கேட்காமல் நீ பார்த்து கொடுக்கறத கொடுப்பா போதும், இப்படி இருந்தால் போதும்னு போட்டிருக்காங்க. நன்றி. ஓகே, நாம வந்து
இந்த டாபிக் பத்தி நம்முடைய கருத்தையும் நம்ம வந்து பகிர்வோம். இறைவனின் அனுகிரகம் பெறுவது எப்படி அப்படிங்கிற டாபிக்ல நாம இப்ப எல்லாத்தையும் அவங்க அவங்க கருத்துக்களை வாங்கணும். இப்ப நாம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நாம் அதுக்கு என்ன செய்யணும், இறைவனை பிரார்த்தனை பண்ணுமா, தியானம் செய்யணுமா, இல்ல இறைவனை அடைய வேண்டுமா, மெய்ப்பொருளை அடைய வேண்டுமா, இறைவனின் அருளை பெறுவது எப்படி? ஆன்மீக உலகத்தை எடுத்துட்டோம்னா இறைவன் அடைகிறது தான் லட்சியமா எல்லாருமே வச்சுக்கிட்டு அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. திருவள்ளுவரும் சொல்றாரு, தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது. தனக்கு உவமை இல்லாதான்ங்கிறது இறைவனை தான் குறிப்பிடுறாரு. இறைவனை அடைவதை தவிர வேறு வழி இல்லை, இறைவனை அடைந்தவர்களுக்கே மனக்கவலை என்பது இருக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்துல வள்ளுவரும் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு, ஆன்மீக உலகத்துல ஒரு கூற்று, ஒரு இது பிரபலமா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இறைவனை நோக்கி ஓரடி எடுத்து வைத்தால் இறைவன் உன்னை நோக்கி 10 அடிகள் எடுத்து வைக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுது. இறைவனுக்கும் நமக்கும் எவ்வளவு தூரம் இடைவெளி உள்ளது என்பதனையோ, யார் எத்தனை அடி எடுத்து வைக்கிறது என்பதையோ விளக்கிறதுக்காக இந்த கூற்று சொல்லப்படல. நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி வந்து இங்க வேற. இப்ப இன்னொரு கேள்வி, அதாவது நம்ம பங்குக்கு நாம இறைவனை அடைய, இறைவனின் அனுகிரகம் பெற எத்தனையோ அனுஷ்டானங்களை செய்தி வரும். தியானம் பண்றது, மனசை ஒன்றி பழகிறது, கோயிலுக்கு போறது, எப்படியோ எத்தனையோ அனுஷ்டானங்கள் வந்து நம்ம செஞ்சுட்டு வரோம். அதே நேரத்துல நம்மளை அடைய இறைவன் அவனுடைய தரப்புல என்ன செய்து வருகிறான் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். நாம் வந்து நாம் ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி நம்மை நோக்கி இறைவன் எடுத்து வைக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு கூற்று இருக்கு. இப்ப வந்து நம்முடைய பங்குக்கு நம்ம என்ன பண்றோம், எத்தனையோ அனுஷ்டானங்கள் நம்ம செய்யறோம். தியானம் பண்றது, சில யோக சாதனைகள் பண்றது, எத்தனையோ அனுஷ்டானங்கள் பண்றோம். நம்மளை அடைய இறைவன் இறைவனுடைய தரப்புல என்ன செய்து வருகிறான் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். இப்ப நம்ம என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, நம்ம இறைவன் அடைவதற்கு தாமதம் ஏற்பட்டாலும் ஏன் இறைவன் நம்மளை ஆட்கொள்ள கூடாதா அப்படி கூட கேட்கலாம். இறைவனின் தரப்பு செயல்பாடு என்ன இருக்கு? இப்ப வந்து ஆன்மீக அனுஷ்டானம் எத்தனையோ செய்யறோம். இதுல நோக்கம் வந்து என்னன்னா, நம்ம மனம் அமைதியா இருக்கணும், இறை சிந்தனையோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான், இறைவனுடைய அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். இப்ப இதுல இறைவனுடைய பங்கு எதுவுமே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், நம்ம பங்கு நம்ம இது செய்யறோம், நம்மளை அடைகிறது இறைவனுடைய பங்கு என்னங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. சரி, எப்படி இறைவனுடைய அருளை பெறுவது? இது வந்து ரமண மகரிஷிட்ட ஒருத்தர் கேக்குறாரு, இறைவனுடைய அருள் பெற என்ன பண்ணணும், காலையிலையும் மாலையிலையும் 1 மணி நேரம் தியானம் செய்து பிரார்த்தனை செய்தால் இறைவனை இறைவனின் அனுகிரகத்தை பெற முடியுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. ரமணர் என்ன பண்றாரு, சிரிச்சுட்டே சொல்றாரு, இறைவன் என்ன வந்து ஒரு கடையில் இருக்கக்கூடிய பொருளா, நீங்க வந்து டைம் டேபிள் போட்டு பிரார்த்தனை பண்ணி தியானம் பண்ணா அது உங்களுக்கு கிடைச்சிருமா? 24 மணி நேரமும் நீங்க இறை வழிபாடு செஞ்சீங்கன்னாதான் இறைவனுடைய அனுகரணம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாரு. என்னது 24 மணி நேரமும் நாம இறை வழிபாடு செய்யணுமா, இது எப்படி? இது பார்த்தா ரொம்ப கடுமையா சொல்ற மாதிரி தெரியுது. அவ்வளவு ஆன்மீக பயிற்சிங்கிறது அவ்வளவு கடுமையா நம்ம செஞ்சாதான் நம்ம வந்து அடைய முடியுங்கிறத தான் ரமணர் சொல்றாரா? 24 மணி நேரம் செய்யக்கூடியது இது. இப்ப நம்ம வந்து இறைவனுடைய செயல்பாடு என்னங்கிறத போன இதுல பார்த்தோம். நம்முடைய செயல் எது, இறைவனின் செயல் எது அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் செவ்வாய்க்கிழமை நம்ம சத்சங்கத்துல பேசணும். நமக்கு கட்டுப்படாத, நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாத எல்லாமே இறைவன் செயல். எதை வேணா எடுத்துக்கலாம்,
நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறத செய்ய மட்டும்தான் நம்ம செயல். எது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாதது? இந்த பிரபஞ்ச இயக்கம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, நமக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, நம்ம பழகக்கூடிய நம்ம நம்ம எதிர்கொள்ளக்கூடிய அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, நம் உடலுக்குள்ளார இயங்கக்கூடிய உடல் இயக்கம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, நமக்கு அவருடைய எண்ணங்கள் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, நமக்கு வரக்கூடிய உணர்வுகள் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. அப்ப இது எல்லாமே இறைவனின் செயல்தான். அப்ப இறைவனின் செயல் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கங்களேன், இந்த புரித மூலமா என்ன பண்றோம், நம்மளை பொறுத்தவரை அகத்தளவில் நமக்கு அகத்தளவில் மட்டுமல்லாது புறத்திலும் நமது கட்டுப்பாட்டில் இல்லாததோடு நம்ம முரண்படாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதுவே போதும். அப்படி முரண்படாம இருக்கிறதுக்கு நேரம் காலம் வேணுமா? 24 நாள்னு அப்படி இருக்கலாமே. இறை வழிபாடு என்றால் என்ன? இயற்கையின் வழியை வழியில் வாழ்வதுதான் இறை வழிபாடு. நம்ம பெருமாள் இறை வழிபாடு அப்படின்னா ஏதோ ஒரு பிரார்த்தனை, ஒரு ஒரு அனுஷ்டானமா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இறைவனை வந்து இப்படி வழிபடணும்னு. இறைவனை வழிபடுதல் வந்து அப்படி இல்லை, இயற்கையின் வழியில் வாழ்வதுதான் இறை வழிபாடு. இயற்கையை புரிந்து கொண்டு இயற்கையின் வழியில் வாழ்வதுதான் இறை வழிபாடு. அகத்தில் ஆகட்டும் புறத்தில் ஆகட்டும் ரெண்டிலுமே நம்ம வந்து இயற்கையை புரிந்து கொண்டு நமது செயலில் மட்டுமே, நமது வேலை எங்கு உள்ளதோ, நமது கட்டுப்பா நம்முடைய நம்முடைய கையில் உள்ளது எதுவோ அதை மட்டுமே செயல்படுத்துவதுதான் இறை வழிபாடு. மீதியில் என்ன பண்றோம்? சரணாகதி ஆகிறோம். மீதி எல்லாத்திலையும் நம்ம சரணாகதி ஆகிறோம். இப்போ ஒரு உதாரணம், தினமும் நம்ம இரவுல தூங்குறோம், ஓய்வு எடுக்கிறோம், தூங்கி ஓய்வு எடுக்கிறோம், தூங்காத நாட்கள் இல்லை. தூக்கத்தை பத்தி நமக்கு மிக தெளிவா தெரியும், தூக்கம்னா என்ன அப்படின்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்றவங்க யாருமே கிடையாது. காலையில தூக்கத்துலேருந்து விழிச்ச ஒருத்தர் பார்த்து இரவு நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு கேட்குறோம், நல்லா தூங்குனேன் அப்படிங்கிறாரு. இது மாதிரி இரவு தூங்க போகும்போது எங்க போறேன்னு கேட்டால் நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை தான் நீங்களும் பண்றீங்க, எல்லாரும் பண்றாங்க, அதனால எல்லாரும் இதான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி தூங்குறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கறோம்னு வச்சுக்கீங்க, அவரை வந்து நான் படுக்கையில படுத்துக் கொள்வேன் அப்படின்னு சொன்னா சரியா? இது சரியான பதிலாகுமா? கிடையாது. படுக்கையில படுப்பது என்பது வேறு, தூக்கம் என்பது வேறு. இங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னா தூக்கம்னா என்ன, எப்படி தூங்குறீங்க? தினசரி தூங்கிதானே விழிக்கிறோம், எப்படி தூங்குறோம்? தினசரி தூங்குறோங்கிறது நமக்கு தெரியுது, மற்றவர்கள் தூங்குறதையும் நம்ம பார்த்துருக்குறோம். தூக்கம் என்றால் என்னன்னு நமக்கு தெரியாதுன்னு சொல்றவங்க யாருமே கிடையாது, எல்லாத்துக்குமே தெரியும். சரி, இப்ப ஒருத்தர் கேட்கிறோம் தூக்கம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறோம், கொஞ்சம் தூங்கி காட்டுங்கிறோம். அவர் என்ன பண்ணுவாரு? நம்மளால தூங்கி காட்ட முடியுமா? தூங்குவதை போல ஒரு அபிநயம் வேணா பண்ணி காட்டலாம், நடிச்சு வேணா காட்டலாம், கண்ணை மூடி படுத்திருக்கலாம், ஆனா தூங்கி காட்ட முடியுமா? தூங்கி காட்ட முடியாது. ஏன்? தூக்கம் நமக்கு கட்டுப்பட்டதல்ல, நாம முயற்சி செய்து தூங்குவதில்லை. நம்முடைய அறிவு முயற்சியை கைவிட்டுட்டு சும்மா இருக்கும் போது நம்முடைய முயற்சி வந்து முயற்சி இல்லாத தருணத்துலதான் தூக்கமே வருது. எப்படி தூங்குறோம்? தூக்கத்துக்கு நம்ம இடம் கொடுக்குறோம், அவ்வளவுதான். நமக்கு அங்க எந்த வேலையும் இல்லைன்னு படுத்து இடம் கொடுக்குறோம். நம்ம முயற்சியினுடைய அளவு கொஞ்சம் கூட கிடையாது. நீ முயற்சி பண்ணினா தூங்கவே முடியாது. நமக்குள்ள இயங்கும் ஆதார சக்தி தான் நமக்கு தூக்கத்தையே கொண்டு வருது. அந்த சக்தி தான் நம்ம தூங்க வைக்குது. இப்ப இது வந்து இறைவனுடைய செயல் தானே. இப்ப என்னன்னா, இறைவனுடைய அனுகிரகம் இல்லாத எந்த கணமுமே கிடையாது. ஒவ்வொரு கணமும் இறைவனுடைய அனுகிரகம் இருந்துகிட்டு தான் இருக்கு. இறைவனுடைய அனுகிரகம் வந்து ஒவ்வொரு கணமும் இருந்துகிட்டு இருக்கு. நாம் அதன் மூலம் முரண்பட்டுத்தான் தடுத்து துன்பத்தை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறமே தவிர, நீங்க அதனால முரண்படல அப்படின்னா இறைவனுடைய அனுகிரகம் ஒவ்வொரு கணமும் இருந்துட்டு இருக்கு. இறைவனுடைய அனுகிரகம் இல்லாம நம்ம இங்க வாழவே முடியாது. இப்ப
பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய அதே பிரபஞ்சாற்றல் இறையாற்றல் தான் நம்முடைய மனமாவும் இருந்துட்டு பிரம்மத்தோடு தொடர்புடையது தான் நம்முடைய மனம். இவ்வுலகை இயக்கக்கூடிய இறைவனே தான் நம்ம மனதையும் இயக்கிட்டு இருக்கிறார். நம்ம மனதை இயக்கக்கூடியதும் இறைவன் தான். மனதின் உதவியால தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனை தேவைக்கேற்ப பயன்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப இங்க என்ன விஷயம்னா, இறைவன் அனுகிரகம் ஒவ்வொரு சனமும் ஒவ்வொரு கணமும் நம்மளை வந்து அடைஞ்சிட்டு தான் இருக்கு. பிரபஞ்ச ஆற்றலா நம்ம உடம்புக்கு வருது. நம்முடைய மனதையே இயக்கிக்கிட்டு நமக்கு எண்ணங்களையும் உணர்வுகளையும் அது கொண்டு வருது. இது நம்முடைய செயலே அல்ல, தாமா தான் வந்துட்டு. நாம இதை டிஸ்டர்ப் பண்றதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இயற்கையை டிஸ்டர்ப் பண்றோம். மனசை டிஸ்டர்ப் பண்றதும் ஒண்ணுதான், இயற்கையை டிஸ்டர்ப் பண்றதும் ஒண்ணுதான். இந்த இயற்கை ஆர்வலர்கள்லாம் சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இயற்கையை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு இயற்கை ஆர்வலர்கள் சொல்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இயற்கை நான் சொல்றேன், இயற்கையை ஒருபோதும் நாம் பாதுகாக்க தேவையில்லை. என்ன இப்படி சொல்றீங்க? இயற்கை உலகத்தை பாதுகாக்க தேவையில்லையா? அதை நாம தானே செய்யணும். இயற்கை அவங்க அப்படிதான் சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம், இயற்கையை நீங்கள் பாதுகாக்க தேவையில்லை, அது தன்னையே பாதுகாத்துக் கொள்ளும், தேவைக்கேற்ப தன்னை புதுப்பித்துக் கொள்ளும். நாம இயற்கையை பாதுகாக்கிறோம் அப்படின்னா நாம என்ன ஆயிரும், இயற்கையை விட ஒரு பெரிய ஆளா ஆயிடுறோம். அப்படி ஆக முடியுமா? இயற்கை ஒரு அங்கம் தான் நாம. நாம எப்படி இயற்கையோட பெரிய ஆளாக முடியும்? நம்ம வந்து இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டா போதும். நம்ம அதை பாதுகாக்கணுங்கிறது வந்து ஒரு தவறான ஒரு வார்த்தை. அது எப்படி வேணாலும் நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்க, நம்மளை ஈஸியா புரட்டி போட்டு அதை புதுப்பிச்சுக்கோ தண்ணு. அதை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா மட்டுமே போதும். நாம இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னா அது நம்மளை டிஸ்ட்ராயே பண்ணிடும். நம்ம வந்து நம்மை நாம் பாதுகாத்துட்டா போதும். நம்மை நாம் பாதுகாக்க இயற்கையினுடைய வளத்தை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதான் நம்மளை நம்ம பாதுகாக்கிறது. இன்னும் சொல்லணும்னா, நீங்க இயற்கையை வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னா அது எதுக்கு சமம் அப்படின்னா, ஒரு மரத்தினுடைய ஒரு கிளையினுடைய நுனியில உட்கார்ந்துக்கிட்டு அந்த கிளையை நீங்க வெட்டுறதுக்கு சமம், நம்மை நாமே அழித்துக் கொள்வதற்கு சமம். அதனால அதை பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறத விட அதை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறோமாங்கிறதான் முக்கியம். இப்ப நம்ம மனசு எடுத்துக்கிட்டா கூட நீங்க அதை டிஸ்டர்ப் பண்ணினா அந்த சிறையில மாட்டிக்குவீங்க. மனச நான் அதை சரி பண்றேன், இதை மாத்துறேன் அப்படின்னு டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா என்ன ஆவீங்க, அந்த சிறைக்குள் நாம மாட்டிக்குவோம். நம்முடைய டிஸ்டர்பன்ஸ் தான் நமக்கு பிரச்சனையா இருக்கு. நீங்க மனசை டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னா அது என்னது, தோன்றி மறையக்கூடிய உணர்வுகள் தான் எல்லாமே. தேவைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம், அவ்வளவுதான். நீங்க இயற்கையை இறைவனை எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணல அப்படின்னா போதும். அந்த அனுகிரகங்கிறது ஒவ்வொரு சனமும் நமக்குள்ள ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. நம்ம மனதை இயக்கிறது வந்து நம்மளோட இறைவனோட நம்ம எல்லாம் சூப்பரா இயக்கிட முடியுமா? அதுதான் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க பாத்தீங்களா, நீங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை என்ன பண்ணுங்க, டோட்டல் மைண்ட் ஒப்படைச்சிருங்க. டோட்டல் மைண்ட் அப்படின்னாலும் இறைவன் அப்படின்னாலும் இயற்கை அப்படின்னாலும் ஒண்ணுதான். நமக்கு அங்க எந்த வேலையுமே இல்லை, நாம இயக்கிறதே அது கிடையாது. அந்த டோட்டல் மைண்ட்ல ஒரு பகுதி தான் நாம அந்த எல்லைக்குள்ளதான் இருக்கும். அந்த எல்லை நம்ம வந்து சுதந்திரமா அறிவு இயங்கினா கூட அந்த எல்லைக்குள்ளதான் நம்ம இயங்கி ஆகும். மனதை தாண்டி நம்மளால போக முடியாது. அப்ப என்னது, நமக்கு அங்க எந்த வேலையும் இல்லைன்னு நீங்க எப்ப சரணாகதி அடையிறீங்களோ அதுதான் நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறீங்கன்னு அர்த்தம். டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும்போது ஒவ்வொரு சனமும் அனுகிரகம் நடந்துகிட்டு தான் இருக்கு. உடலை இயக்கிறதும் அதுதான். அந்த ஆதார சக்தி தான் நம்ம உடலையும் இயக்குது, ஒவ்வொரு உள்ளுறுப்பையும் இயக்கிட்டு இருக்கு, நம்முடைய மனதையும் இயக்கிட்டு இருக்கு. நாம தூங்குறதுக்கும் நமக்கு எந்த முயற்சியும் பண்ண தேவையில்ல, விழிக்கிறதுக்கும் நம்ம எந்த முயற்சியும் பண்ண தேவை. அதை கொண்டு வர்றதே அந்த ஆதார சக்தி தான். நாம நம்மளை ஒப்பு வச்சுட்டா மட்டுமே போதும். நம்ம தரப்புல முரண்படாம இருந்தா போதும். எதையாவது செய்ய முயன்றோம்னா தான் அது போராட்டமா மாறும். நம்முடைய வேலையை மட்டும் நம்ம செஞ்சோம்னா போதும்.
நம்முடைய வேலை என்பது புறம் சார்ந்த தர்ம நியாயத்துக்கு உட்பட்ட நமது செயல்கள் தான். அந்த ஆகாமியம் தான் நம்முடைய சுதந்திரமே. அந்த செயலை வந்து நாம நம்ம இந்த புரிதலோட செய்யும் போதுதான் அந்த ஆகாமிய செயலே வந்து நிஷ்காமியமா மலருது. ஒரு ஆறை எதிர்த்து நாம நீந்திரம்னா எவ்வளவு கஷ்டம். அளப்பெரிய ஆற்றலோட ஒரு தண்ணி ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த உங்களால் நீந்த முடியுமா? நம்மளையும் சேர்ந்து அடிச்சுட்டு போயிடும். இந்த ஆற்றின் போக்கிலேயே நீந்துறதுங்கிறது நீ ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. நீங்க சும்மா இருந்தாலே இந்த டிராவல் நடந்துட்டு தான் இருக்கும். அகத்தளவில் சும்மா இருந்து இதுக்குதான் சொல்றாங்க. இப்ப ரயில்ல பயணம் பண்றோம், மூட்டை முடிச்சுட்டு கூட போயிட்டோம். நாம அங்க போன ஒட்டி நம்மளை சுமந்து கொண்டு போறது இந்த ரயில் தான். நீங்க உங்களுடைய மூட்டை முடிச்சுக்க தலையை சுமந்துருக்குன்னு ஏதாவது அவசியம் இருக்கா? நீங்க தலையை சுமக்காம இறக்கி வச்சாவே போதும், அது உங்களோட வந்துட்டு தான் இருக்கும். அது எல்லாமே பயணத்துல தான் இருக்கு, நீங்க தனியா சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படித்தான் நம்முடைய செயல்களுடைய விளைவுகளை கூட நீங்க சுமக்க தேவை. விளைவுகளை சுமக்கிறது நம்முடைய பிரச்சனையே. அதுதான் ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகுது. நம்முடைய செயல் செய்யறோம் எல்லாமே வந்து என்ன தேவையோ செய்யுங்க, தவறே கிடையாது. செயல் மட்டும்தான் நம்ம கையில் இருக்கு. இந்த செயலுடைய விளைவு இப்படித்தான் வருங்கிற ஒரு ஒரு பிடிவாதம் தான் நம்ம பிரச்சனையை கொண்டு வருது. நீங்க இந்த பிடிவாதம் இல்லாம விளைவில் பற்று வைக்காம நிஷ்காமியமா செய்யும் போது இறைவனுடைய அனுகிரகம்ங்கிறது தன்னால் நடக்கும். நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அகம் சார்ந்த பிரச்சனை நீங்க உங்க டோட்டல் மைண்ட் ஒப்படைச்சிருங்க, நமக்கு அங்க வேலை கிடையாது. எல்லாமே அது பார்த்துக்கிட்டோம். இப்ப மனசுல வந்து ஏகப்பட்ட உலக ஆசைகள் புலன் இன்பங்கள் அப்படிலாம் இருக்கு. இதுல இருந்து மேல முடியாம சங்கடப்பட்டு இருக்கிறோம். எல்லாருமே என்னன்னா ஆசை எப்படிங்க விடுறது, இந்த மாதிரி தேவையற்ற எண்ணங்கள் வருது மனசளவுல வந்து, இந்த உணர்வு எனக்கு பிடிக்கவே இல்லை, இப்படிதான் போராடிட்டு இருக்கிறோம். அதுல இருந்து மீறதுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே போராட்டத்தை தான் ஏற்படுத்து. நாம் அடக்க நினைச்ச ஆசைகள் மேலும் வலுப்பெறுதே தவிர என்னைக்குமே அது போனதில்லை. நீ வந்து அங்க நமக்கு எந்த வேலையுமே இல்லை. அதுதான் நம்ம சொல்றோம், நம்ம வரக்கூடிய எண்ணங்கள் ஆசைனால எண்ணங்கள் தான் ஒண்ணுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே எண்ணங்கள் மூலமா தான் வருது. நமக்கு தேவைன எடுத்துக்கலாமே தவிர தேவையில்லாதோடு போராட வேண்டிய அவசியமே இல்லை. போராடுவதால் எந்த பயனுமே இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை இந்த சம்பந்த ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சரனுடைய ஒரு கதை, அவர் சொன்ன கதை வந்து இந்த இடத்துல பொருத்தமா இருக்கும். வைகுந்தத்துல இறைவன் தேவியோடு உட்கார்ந்திருக்காரு. திடீர்னு இந்த இறைவன் என்ன பண்றாரு, தேவி விட்டுட்டு எழுந்து இங்கேயோ போறாரு. ஆனா போனவரு போன மறுகடத்துல திரும்பி வந்துட்டார். தேவி கேக்குறாங்க இறைவன்கிட்ட, இறைவா எங்க வந்து போனீங்க, டக்குன்னு உடனே வந்துட்டீங்க, எங்க போனீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து இறைவன் சொல்றாரு, எனது பக்தன் வந்து ஒருவன் மெய் மறந்து என் மீது பக்தி செய்து பாடிக்கிட்டு ஒரு சலவை தொழிலாளி வந்து சலவை செய்து காயப்பட்டிருந்த துணிகள் மேல நடனமாடிட்டான், அப்படி பாட்டு பாடிக்கிட்டு நடனமாடி போயிட்டான். அந்த கோபம் கொண்ட சலவை தொழிலாளி என்ன பண்ணிட்டான், பக்தனை என்னுடைய பக்தனை அடிக்கிறதுக்காக ஒரு கம்பு எடுத்துட்டு ஓடியாந்தான். நான் என் பக்தனை காக்கிறதுக்காக நான் உடனே போனேன், காக்க வேண்டாமா, அதுக்காக உடனே போனேன் அப்படின்னு இறைவன் சொல்றாரு. அவன் அந்த பக்தனை காப்பாத்துறதுக்காக போனாங்கிறாரு. உடனே தேவி கேக்குறாங்க, உடனே திரும்பி வந்துட்டீங்களே, அதற்குள் காப்பாற்றி விட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க, சந்தேகமா கேக்குறாங்க. அப்ப இறைவன் வந்து, நான் சென்று காப்பாற்றும் வாய்ப்பை எனது பக்தன் எனக்கு கொடுக்கவில்லை, அவனே சலவை தொழிலாளியை தாக்க எதிர்கொள்ள கற்களை கையெடுத்து கொண்டு தாக்க ஆரம்பித்து விட்டான், அது எனக்கு வேலையில நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சிரிக்கிறார். இங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க மனசினுடைய பொறுப்பை நீங்க கையில் எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னு, என்ன இது அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைவன்கிட்ட இருந்து நீங்க பொறுப்பு எடுத்துட்டீங்க அர்த்தம். மனசை நிர்வாகம் பண்ற பொறுப்பை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இறைவன்கிட்ட இருந்து நீங்க கையில் எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப என்ன ஆகும், நம்மளால சரி பண்ண முடியுமா? இங்கதான் நம்ம எல்லா பிரச்சனையுமே வருது. இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே நம்ம மனம் வழியாகத்தான் பார்க்கிறோம்.
நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை என்பது மனதில் தெரியறது நாம சொல்றோம். எதை நம்ம பிரச்சனையா பாக்குறோமோ அதுதான் பிரச்சனை சொல்றோம். அவன் மனசுல தெரிவி பண்ற பிரச்சனைக்கான செயல் தான் நம்ம கையில இருக்கே தவிர மனதை சீரமைக்க வேண்டிய வேலை எதுவுமே இல்லை. நீங்க அதை நம்ம கையில எடுத்துட்டீங்கன்னா இறைவிட்டிருந்து பொறுப்பை நீங்க வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அது எப்பயுமே முடிவுக்கு வராது. நீங்க உங்க பொறுப்பை கை விடுறதுங்கிறது இறைவன் ஒப்படைக்கிறது சமம். இறைவன் செயல்பட இருக்கக்கூடிய வாய்ப்பை வந்து நம்ம தட்டி பறிக்கிறோம்னு அர்த்தம். அப்படி பறிக்கிறதா அனைத்து பிரச்சனைக்கும் காரணமா இருக்கு. நீங்க அங்க நமக்கு வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ஞானம்னு சொல்றோம். அதுதான் சரணாகதியை கொடுக்குது. இந்த சரணாகதி தான் இறைவனுடைய அனுகிரகத்தை முழுமையாக நமக்கு வரத்துக்கு வாய்ப்பா இருக்கு. நாம நம்ம கையில் எடுத்தோம்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது. அது வலுப்பெருமையை தவிர குறையாது. பரம்பொருளை இறைவனை செயல்பட அனுமதிக்கிறது மட்டும்தான் இதுக்கு காரணம், இதுக்கு தீர்வு. நீங்க எப்ப நீங்க வந்து அங்க பொறுப்பை கைவிடுறீங்களோ அப்பதான் வந்து விடுதலை இயக்கம் முக்தி அப்படிங்கிறது நம்முடைய நேச்சுரலான இயக்கமே அதுதான். அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இயங்க ஆரம்பிக்குது. நாம ஒருபோதுமே இறைவனை அடைஞ்சிடவே முடியாது. இறைவன் தான் நம்மளை வந்து அடையிறத நாம் தடுத்துட்டு இருக்கோம். இயற்கைதான் நமக்கு வந்து நம்மளை வந்து ஒவ்வொரு கணமும் நமக்கு அனுகிரகத்தை கொடுத்து நம்மளை காப்பாத்திட்டு இருக்கு. நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டா மட்டுமே போதும். எல்லாம் உள்ள யாவும் அறிந்த எங்கும் நிறைந்த தெய்வம் தான் பஞ்ச பூதங்களா இருக்கு. உடலாகவும் உடலுக்குள்ள உயிராகவும் இருந்து கொண்டு நம்முடைய மனமாகவும் இருந்துட்டு இயங்கிட்டு இருக்கு. நமக்கு அங்க வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஒவ்வொரு கணமும் நமது மனதின் வழியாகவும் பிரபஞ்சத்தின் வழியாகவும் இறைவனுடைய அனுகிரகம் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டா மட்டுமே போதும். நமக்கு அங்க வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும். நம்ம எப்ப இதை புரிஞ்சுக்கிறோமோ, எப்ப நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத இறைவனின் செயலில் நாம சரணாகதி ஆகிறோமோ, அந்த வினாடியே இறைவனுடைய அனுகிரகம் முழுமையாக நமக்கு கிடைக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை வாழும்போதுதான் எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அதை எளிதாக கடப்பதற்கு இந்த அனுகிரகம் உதவி செய்யும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம பல வழிகளை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நீங்க எந்த ஆங்கிள் பார்த்தாலும் சரி, நமக்கு வேலை இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். இந்த வகையில என்னுடைய உரையை வந்து நான் சுருக்கமா முடிச்சுக்கிறேன். நான் இது சம்பந்தமான கேள்விகள் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். கேள்விகள் இருக்கிறவங்க நீங்க வந்து ஆன்சரேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. வாங்க. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் வந்து நம்ம ஆகாமிய கர்மா மட்டும்தான் நாம் சொன்னோம். ஆகாமிய கர்மனா என்ன? நமக்கு எத்தனையோ சூழ்நிலைகள் ஏற்படுது, அதை நாம் உருவாக்கல. நம்ம கர்ம பலனா ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்றோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. அந்த எப்படி எதிர்கொள்றதுக்கான சுதந்திரம் நம்ம கிட்ட இருக்கு. நீங்க வந்து நல்ல விதமாவும் எதிர்கொள்ளலாம், மோசமாவும் எதிர்கொள்ளலாம். அந்த நீங்க எதிர்கொள்ளக்கூடிய அந்த செயலைத்தான் நம்ம ஆகாமிய கர்மான்னு சொல்றோம். நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய இயலாமையை புரிஞ்சுக்கிட்டு மனதினுடைய இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணாம அதன் போக்கில் விட்டுட்டு நீங்க செய்ய மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா இதைதான் நிஷ்காமிய கர்மா. காமிய கர்மானா ஆசைக்கு உட்பட்ட செயல், அது விளைவின் மேல ஒரு பற்று வச்சு செய்யக்கூடிய செயலை தான் வந்து காமிய கர்மா நம்ம சொல்றோம். எப்ப நம்ம வந்து விளைவையும் இறைவன் ஒப்படைச்சிட்டு நமக்கு தெரிந்த நம்ம அறிவுக்கு தெரிந்த சரியான செயலை செய்யறோமோ அதுதான் வந்து நிஷ்காமிய கர்மா அப்படின்னு சொல்றோம். நிஷ்காமிய கர்மாவை செய்யறவங்களுக்கு வந்து இறைவன் தன் கச்சைகளை இருக்க கட்டி கொண்டு உதவிக்கு வருவானோ அப்படி வந்து வேதத்துல சொல்லப்படுது. நீங்க நிஷ்காமிய கர்மா செஞ்சீங்க அப்படின்னா இறைவன் வந்து தன் உடைகளை எல்லாம் இறி கட்டிட்டு மடிச்சு வேஸ்டியை மடிச்சுக்கிட்டு வந்து உதவி செய்யற மாதிரி உதவிக்கு வருவாராம். ஏன்னு கேட்டீங்கன்னா
நீங்க நிஷ்காமியமா ஒரு ஒரு வேலையை செய்யும் போது அதனால உங்களுடைய பாதிப்பே உங்களுக்கு இருக்காது. விளைவு மேல பற்று இல்லாம செய்யறதுதான் வந்து நிஷ்காமிய கர்மம். இது எப்ப சாத்தியம் அப்படின்னம்னா இந்த புரிதலுக்கு பிறகுதான் சாத்தியம். என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எவ்வளவோ முயற்சிகள் பண்றோம், இந்த விஷயத்தை உண்மையை கொண்டு போறதுக்கே முயற்சிகள் பண்றோம், இதனுடைய விளைவு நமக்கு பற்று கிடையாது. நம்ம செயல் வந்து இந்த உண்மையை உலகத்துக்கு கொண்டு போகணும், இந்த ஞானத்தை உலகத்துக்கு கொண்டு போகணும். நாம் அடைஞ்ச புலனை வந்து எந்த உலகம் அடையணும், அதுதான் நம்முடைய நோக்கம். அதுக்கான வேலைகளை செய்யலாம், இந்த வேலைகளை மாற்றி செய்யணுமோ அதையும் செய்யலாம். பட் இப்ப செஞ்சமே எனக்கு ஏன் இந்த மாதிரி ரிசல்ட் வரல அப்படிங்கிற கேள்விக்கு இங்க இடமே இல்லை. ஏன்னா விளைவு என்பது இயற்கையால் ஏற்படக்கூடியது, இறைவனால் வழங்கப்படக்கூடியது. ஆனால் விளைவே இறைவன் ஒப்படைச்சு நீங்க எந்த ஒரு செயல் வேணாலும் செய்யுங்க, அதனால உங்களுக்கு ஒரு பாதிப்பே இருக்காம எல்லாத்திலையும் ஒரு விடுபட்ட ஒரு நிலையில இருந்து அம்சம். இதான் வந்து தவம். அது தவம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா பற்று இல்லாத பிரார்த்தனைன்னு சொல்லுவோம். எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு வேண்டுதல், ஆனா அந்த விளைவுல பற்று இல்லாம செயல்படுறது, செயலுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறது. எப்ப வந்து வாழ்வே தவமா மாறும் அப்படின்னீங்கன்னா, எப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் தான் நம்மளுடைய வாழ்க்கை என்னன்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையே தவமா மாறிடும். நீங்க தனியா உட்கார்ந்து தியானம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, வாழ்க்கையே தியானமா மாறிடும். என்னன்னு கேட்டீங்கன்னா தியானங்கிறது என்ன, அறிவு சும்மா இருக்கிறது. இப்ப இந்த புரிதலுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நம்ம என்ன எப்படி இருக்குன்னா அறிவு அகத்தளவுல ஜீரோ ஆயிடுது. அங்க அங்க மாற்றத்துக்கு எந்த வேலையுமே இல்லை, புறம் சார்ந்த வேலை இருந்தா செய்வோம். இல்லைன்னா மனம் எப்படி வேணாலும் இயங்கலாமே, மனம் எப்படி வேணாலும் இயங்கிறது, இயங்குவதற்கு இடம் கொடுக்கறது தான் அறிவு. அப்படி இடம் கொடுக்கும் போதுதான் அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் தவமா மாறுது. எப்ப உங்களுக்கு வாழ்க்கையே வாழ்வே தவமா மாறும் அப்படின்னா இந்த புரிதலுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய சரணாகதி வாழ்வுலதான் அப்படி மாறும். இதை இதை விட சிறந்த ஒரு இறை வழிபாடு கிடையவே கிடையாது, இதை விட சிறந்த ஒரு அன்பு கிடையவே கிடையாது. ஆனா இதை புரிஞ்சிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். இதை புரிஞ்சுக்கிறதா வாழ்வுடைய நோக்கமே, இப்படி வாழ்றதுதான் வாழ்வுடைய நோக்கமாவே இருக்கு. அதனால இது சம்பந்தமான கேள்விகளை கேளுங்க, வாங்க கேள்வி கேட்க விரும்புறோங்க, ஆன்சர் இஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ராதாகிருஷ்ண ஐயா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாங்க ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். வாங்க ஜம்மு இருக்கீங்க, சந்தோஷம் வாங்க. ஆமா ஆமா, இப்ப பஸ்ல இருந்து இறங்கிட்டேன், டிராவல் எல்லாம் முடிஞ்சது. ஓகே ஓகே ஓகே. அதான் உங்க இன்னைக்கு உங்க ப்ரோக்ராம் நான், அதனால பஸ்னாலும் பரவாயில்லன்னு ஆன் பண்ணிட்டேன். போன வாரம் ரொம்ப சூப்பரா இருந்தது, அப்படியே அது ரொம்ப இந்த இறைவன் பத்தி தான் பேசிருந்தீங்க, அதோட கண்டினியூஷன்றனாலதான் நீங்க மிஸ் பண்ண கூடாதுன்னு பார்த்தேன். இப்ப இதுல என்னன்னா, நீங்க இன்னைக்கு சொல்றீங்க, இன்னைக்கு சொன்னதுல வந்து நம்மளுக்கு கட்டுப்பாடு இல்லாதது எல்லாமே இறைவனோட சக்தி தான் அப்படின்றோம். அப்ப அதுல ஒரு என்ன ஒரு சின்ன கேள்வி வருதுன்னா, நம்மளுக்கு சில இது தொந்தரவுகளும் நடக்குது புறத்துலயும் சரி, புறத்துல ஒரு நம்மளுக்கு கட்டுப்பாடு இல்லாத ஒரு தொந்தரவுகளும் நடக்குது, நல்ல நிகழ்ச்சியும் நடக்குது கெட்ட நிகழ்ச்சியும் நடக்குது. அதே சமயத்துல அகத்துலயும் பாத்தீங்கன்னா நல்ல எண்ணமும் வரும் கெட்ட எண்ணமும் வரும். இப்ப இது வந்து இப்ப சில தொந்தரவுகளையும் கெட்ட எண்ணத்தையும் எப்படி இறை இறை சக்தின்னு எடுத்துக்கிறதுன்னு ஒரு கேள்வி வருதுயா? கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நான் உங்களை என்ன கேக்குறேன்னா, மனசுல வந்து நாம எண்ணங்கள் எத்தனையோ வருது, உணர்வுகள் எத்தனையோ வருது, நாம அதை தரம் பிரிக்கிறோம். எது தரம் பிரிக்குது? நம்முடைய அறிவு தான் தரம் பிரிக்குது. இந்த எண்ணங்கள்லாம் நல்ல எண்ணங்கள், இந்த எண்ணங்கள்லாம் கெட்ட எண்ணங்கள் அப்படின்னு தரம் பிரிக்கிறதே அறிவு தான். அப்படி தரம் பிரிக்கிறது விடுபடுறதான் விடுதலைன்னு நம்ம சொல்றோம். நாம ஏன் தர அது எண்ணங்கள் அவ்வளவுதான், அது நல்லது கெட்டதே கிடையாது. இப்ப இன்னொரு உதாரணம், ஒரு நெருப்பு நல்லதா கெட்டதா? நெருப்பு எரிச்சிருதே, ஒரு ஆள் வந்து நெருப்பு பத்திட்டானா அவரை எரிச்சிருதே, தெரியாம ஒரு குடிசையில நெருப்பட்ட இந்த வீட்டையே கொளுத்தி சாம்பல் ஆக்கிடுதே, நெருப்பு கெடுதலா? அத பயன்படுத்துற முறையில இருக்கு. இப்ப நெருப்பு இல்லாம நம்மளால வாழவே முடியாது.
ஒவ்வொரு பூதமே நம்ம உதவிக்கு தான் வருது, அதனுடைய அனுகிரகத்தினால்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சூரியனுடைய வெப்பம்னால நம்மளால வாழவே முடியாது, காற்றுலாம் நம்மளால வாழவே முடியாது, தண்ணியெல்லாம் நம்மளால வாழவே முடியாது. ஆனா வெள்ளம் வந்து ஆள் அடிச்சுட்டு போயிடுது, காற்று புயலா வீசி சூறையாகிடுது, உரையே நெருப்பு என்ன பண்ணுது, எரிச்சிடுது. இது எல்லாமே என்னது, மிஸ்யூஸ்னால ஏற்படக்கூடிய, நம்ம டிஸ்டர்ப் பண்றதுனால ஏற்பட்ட விளைவுகள் எல்லாமே. இப்ப எண்ணங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த எண்ணம் தேவையற்ற எண்ணம் சொல்லுங்க பாக்கலாம், எங்க தேவையோ அதை எடுத்து செயல்பட்டா மட்டும் போதும். ஒரு உதாரணம் சொல்றேன் நான், நீங்க வந்து கோபம் நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா? கோபம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரிதான் சொல்ல முடியும். வந்து கோபப்பட வேண்டியது கூட வரலாம். பயம் கெட்டதா நல்லதா? ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில ஒரு பயம் ஏற்படுறது இயற்கையை உங்களை வழிநிறுத்துறதுக்காக கொடுக்குது. நீங்க அந்த இடத்துல இருந்து ஒரு அந்த இடத்துல இருந்து நீங்க தப்பிக்கலன்னா பயம் இருந்தாலும் தப்பிக்க முடியும். சரி, காமம் நல்லதா கெட்டதா? இயற்கை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணர்வு அது. இயற்கை தன்னை தக்க வச்சுக்கிறது அது மூலமா தான் தக்க வச்சுக்குது. நீங்க முறையற்றதா இருக்கும்போதுதான் பிரச்சனை. அப்ப என்ன பண்ணணும், எப்ப முறையற்றதா இருக்கும்போது தோன்றுதோ அதுக்கு நீங்க இக்னோர் பண்ணிட்டா போதும், இப்படி எல்லாம் வரலாம், நாம அதை கையில் எடுக்க விட்டா மட்டும் போதும். எல்லாத்தையும் நம்ம கையில பிடிச்சிட்டு போராடுறதுனாலதான் அந்த செயல்களும் போயிடுது. அது எப்படி நெருப்பு கெட்டதும் இல்லை, நம்ம நம்மளை காக்க வந்த ஒரு அனுகிரகம் நம்ம நினைக்கிறோமோ அது மாதிரிதான் நம்ம வரக்கூடிய எல்லா உணர்வுகளும் எண்ணங்களுமே நம்மளை வழிநடத்த வருது. இந்த உலகத்தையும் நம்ம எண்ணத்தின் மூலமா தான் புரிஞ்சுக்கிறோம். என்னெல்லாம் புரிஞ்சுக்க முடியாதே, மனதில் தாமாக வரக்கூடிய தாட்ல வந்து கெட்டதும் இல்லை நல்லதும் இல்லை, அது இயற்கையா வெளிப்படுது. தேவைக்கு அதை பயன்படுத்திக்கலாம். இறைவன் சர்வ சுதந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அதுவாக இருக்கு, அது அனுகிரகத்தை நம்ம கொடுத்துட்டு இருக்கு. நம்ம டிஸ்டர்ப் பண்றதுனாலையும் அதோட முரண்படுறதுனாலையும் தான் நமக்கு அது துன்பத்தை கொடுக்கும். ஓகேங்களா ஐயா? ரொம்ப ரொம்ப கிளியரா சொல்றீங்க, ரொம்ப நன்றி. அதே இதுல இந்த புறத்துக்கும் இதே மாதிரி ஒரு சின்ன விளக்கம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். துன்பமே ஏற்பட்டா கூட, துன்பம் ஏற்படும் போதுதான் நம்ம வந்து சில அனுபவம் ஏற்படும் போதுதான் நம்ம விஷயத்தை எப்படி டீல் பண்றதே நம்மளால கத்துக்க முடியும். ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலதான் அங்க கத்துக்கிற பாடம் தான் வந்து நமக்கு வந்து சில அனுபவங்கள் தான் வாழ்க்கைக்கு பாடமா அமையுது. உங்களுக்கு ஒரு துன்பமும் வாழ்க்கையில வரேன்னு வச்சுக்கீங்க, நம்ம ஞானத்து பக்கமே வரமாட்டோம். சரி சரி சரி, கூட்டு வருதைய கூட நமக்கு வரக்கூடிய அனுபவத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் தான் ஞானத்தின் பக்கமே நம்ம கூட்டு வருது. அதனால எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு பாடமா எடுத்துட்டோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து உதவிக்கு வந்த மாதிரிதான், எல்லாமே அனுகிரகம் தான். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப திருப்பி கேள்வி கேட்காத மாதிரி ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி. என்னுடைய கேள்வி என்ன சொன்னா, என்னுடைய மனதுல தோன்றுகிற எண்ணங்கள் தெரிஞ்ச விஷயங்களாகத்தான் இருக்கு. நேரங்கள்ல தெரியாத ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு செவ்வாய் கிரகத்துல ஒரு ஏதாவது ஒன்று இருக்குதான்னு சொன்னா அந்த விஷயம் எங்களுக்கு மனதுல தோன்றாது. நாங்கள் கண்ட கேட்ட அறிந்த விஷயங்கள் மட்டும்தான் எங்கட மனதுல தோன்றும். ஆனால் சில பேருக்கு கண்டுபிடிப்பாளர் அல்லது ஒரு ஒரு இசையமைப்பாளர் அவருக்கு உங்களுக்கு கேட்காத பாட்டு அவருடைய மனதுல எப்படி கேக்குது, அது எந்த எந்த முறையில அது எந்த மனதுல எந்த பகுதி
சிறப்பா செயற்படுது அப்படியான ஆட்களுக்கு ஒரு கண்டுபிடிப்பாளர் அல்லது ஒரு அந்த உருவாக்குகிறார் ஒவ்வொருத்தருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு தனித்தன்மை இருக்கு. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கிடையவே கிடையாது. இயற்கையினுடைய கிரியேஷன் அந்த மாதிரி இருக்கு. அதுதான் அழகே. ஒவ்வொருத்தருக்குமே தனித்தன்மை இருக்கு, அது இயல்பா வெளிப்படுது. ஒரு மியூசிசியன் எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் வந்து அதுல இயற்கை அவருக்கு அந்த திறமையை கொடுத்துருக்கு. அது மாதிரி நீங்க உங்க அனுபவத்தில் இருக்கிறத வெளிப்படுதுனாலும் நம்முடைய மனம் ஆள் மனம் அப்படிங்கிறது வந்து பிரம்மத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு இயக்கம். அது நம்ம மனதை வந்து உணர்மனம் அடிமனம் ஆள் மனம்னு சொல்றோம் பாத்தீங்களா. உணர்மனம் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த வெளிப்படையான மனத்தை தான் உணர்மனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்முடைய இயல்புகள் நமக்கு என்னன்னு நமக்கு தெரியாது. நம்முடைய இயல்புகள் அடங்கிய மனதை தான் வந்து அடிமனம் நம்ம சொல்றோம். அதற்கு மேலாக பிரம்மத்தோடு இணைந்துள்ள பிரபஞ்ச மனதோடு இணைந்துள்ள மனதை தான் வந்து நம்ம ஆழ்மனம் அப்படின்னு சொல்றோம். ஆழ்மனமாக இருந்தாலும் சரி, அடிமனம் என்று சொல்லக்கூடிய நம்ம இயல்பாக இருந்தாலும் சரி, வெளிப்பட வேண்டிய இடம் வந்து உணர்மனம் தான். உணர்மனதின் வழியாகத்தான் வெளிப்பட்டாகணும். அப்ப வந்து நாம எந்த அளவுக்கு அகத்தளவு நம்ம சும்மா இருக்கிறோமோ, நமக்கு அங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கிறோமோ, அப்ப பிரபஞ்சத்தினுடைய அனுகிரகம் கூட நம்முடைய உணர்மனதின் வழியாக வெளிப்படும். இப்படி எத்தனையோ உணர்வுகள் வந்து வெளிப்படும். எது வெளிப்பட்டாலும் உணர்மனதின் வழியாகத்தான் வெளிப்பட்டாகும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது நம்மோடு இந்த அறிவோடு தொடர்புடைய மனம் வந்து உணர்மனம் தான். நம் அறிவோடு தொடர்புடைய மனம் வந்து உணர்மனம் தான். அப்படிங்கும் போது எத்தனையோ விஷயங்கள் ஆழ் மனதிலிருந்து உணர்மனதுக்கு வெளிப்படலாம். அது வந்து வெளிப்படுவது இந்த மாதிரி நம்ம சிறப்பா நம்ம பார்க்கறோம். எது வந்தாலும் சரி, எல்லாமே தோன்றி மறையக்கூடியதுதான். நம்ம அதையும் நம்ம பிடிச்சு வைக்க தேவையில்லை. எல்லாமே தோன்றி மறையதுதான். இந்த மாதிரிதான் ஒரு சிலருக்கு வந்து ஒரு சிலர்ல ரொம்ப திறமையா இருக்கிறவங்க காரணம் இதுதான், வேற ஒண்ணு இல்லைங்க. ஏன் நீங்க அன்மியூட் ஆயிட்டீங்க இல்ல மியூட் ஆயிட்டீங்க, வேற ஏதாவது இன்னும் கேட்க வேண்டியது இருக்குங்களா? உங்களை அன்மியூட் பண்றேன். இது சம்பந்தமா நான் வேற கேள்வி இருந்தா கூட நீங்க கேளுங்க. இப்ப உங்களுக்கு வந்து உதவிக்காகத்தான் எத்தனையோ உணர்வுகள் எல்லாம் வருது மனசுல. நீங்க உணர்வு சரியில்லைன்னு ஒரு உணர்வு முடிவு கட்டுறீங்க அப்படின்னா சொல்றீங்களோ அது தங்கிடும் உங்களோட. இப்ப அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறான், ஒரு 30 பேர் படிக்கிறாங்க. ஆசிரியர் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டாருன்னா அஞ்சாம் கிளாஸ்ல படிக்கிற எல்லா பசங்களும் ஆறாம் கிளாஸ் போயிடுவாங்க. அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பசங்களை யார ஃபெயில் ஆகிறாரோ தங்கிடுவாங்க. அது மாதிரி நமக்கு வரக்கூடிய எல்லா உணர்வுகளும் நீங்க எந்த உணர்வுக்காக நீங்க இது தப்பு இல்லைன்னு ஃபெயில் பண்ணீங்கன்னா அது உங்களோடய தங்கிடும். அந்த இயக்கத்தை நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு அர்த்தம். இது வந்து அகத்துக்கு. புறத்துக்கு வச்சுக்குவோம். நம்ம வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் பண்றது சரியில்லை, அவரு அவர் இயல்பு இப்படிதான் இருப்பார். நம்ம நம்ம பண்றது சரி நினைச்சு நான் பண்ணிட்டு இருக்கிறோம், அவரு சரி நினைச்சு அவர் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க என்ன பண்றீங்க, அவரை மாத்தணும்னு நினைக்கிறீங்க. அவருடைய செயல்பாடுல குறை கண்டுபிடிச்சு நீங்க அவரை மாத்தணும் முயற்சி பண்றீங்க. என்ன ஆகும் நினைக்கிறீங்க, அவரோட விரோதம் ஆகும், பகை. அவர் மாத்த முடியாது, ஆனா போயிடும். இந்த அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்காம போயிடுது இல்ல. என்ன பண்ணணும், ஆகாமியம் தான், அதை நிஷ்காமியமா பண்ணிட்டு போடுங்க. இயற்கையாக உருவாக்கி இருக்குது இறைவனுடைய வேலை. அது நம்ம கர்மா சூழ்நிலை நமக்கு கொடுத்துருக்கு, அது செயல்படுங்கிற சுதந்திரம் நம்ம இருக்கு. அதை நம்ம கரெக்டா எப்படி பண்ணா
இதை விட நல்லதா பண்ண முடியாது அளவு பண்ணிட்டு போயிடுங்க. சரி நன்றி ஐயா, நல்ல விளக்கம் ஐயா. சரிங்க நன்றிங்க. ஸ்ரீனிவாசன் ஐயா வாங்க, உங்க அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா சௌக்கியமா இருக்கேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. இப்ப ஐயாவுடைய புரிதலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய சில பார்வைகள், சில எண்ணங்கள்லாம் வேற ஒரு பரிமாணத்துல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா சில டைம்ல அதுவும் நமக்கும் ஒரு பக்கம் வருதோன்ற ஒரு புரிதல் தன்மை இருக்குன்றத எப்படி நம்ம ஊர்ஜிதப்படுத்திடுறதுன்னு தெரியல. இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா இந்த கடுமையான மழை இதெல்லாம் இருந்துச்சு, மழை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மேகம் வந்து இடி இடிச்சு மழை நல்லா பொழியுது. அதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு நல்ல ஈரமான இடத்த வந்து நார்மலாக இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 நிமிஷம் காஞ்சிரும். அந்த மேகத்தில் அவ்வளோ தண்ணியை டெபாசிட் பண்ணிட்டு அந்த வெயிலையும் பார்த்துட்டு சூரியனுடைய வெப்பத்தையும் தடை பண்ணி நமக்கு இவ்வளோ மழையை கொடுத்துட்டு இருக்கு. ஆனால் இது வரைக்கும் நம்ம பார்த்த பார்வை, மேகத்தில் பார்த்த பார்வை அது நார்மலாக இருக்கு, நார்மலாக ட்ராவல் பண்ணிட்டு தான் நினச்சிட்டு இருந்தோம். இவ்வளோ ஒரு சக்தி அதுக்குள்ள இருக்குல்ல? கண்டிப்பா கண்டிப்பா, இது பேராற்றல் தான். அந்த மாதிரி பேராற்றல், அந்த மாதிரி நம்மளும் வந்து புரிதல் வந்து வந்து நம்ம ரொம்ப நம்மளை லேசாக்க நமக்கு வந்து ஆற்றல் அதிகமாகும் தானுங்களா? கண்டிப்பா. நீங்க எப்ப நீங்க புரிதல் நல்லா புரிஞ்சிட்டீங்களோ, வேலை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்களோ, உங்க பொறுப்பை இறைவன் இறைவனை விட சிறப்பா பண்ண முடியுமா? யாராவது யாரையாவது பண்ண முடியுமா? இதை விட சிறப்புங்கிறது வழியே இல்லை. அப்ப சிறப்பா தான் நடக்கும் எல்லாமே. ஆமா, நம்ம பொறுப்பு கையில் இருக்கும் தான் எல்லா பிரச்சனையும். நீங்க பொறுப்பை இறைவன் ஒப்படைச்சிருங்க. இறைவன் வேலையில டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். அது அதோட சிறப்பா செய்யறதுக்கு அருமை ஒரு விஷயம் சொன்னீங்க. நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுனாலதான் இறைவன் நம்ம விட்டு இதை விலகி போயிட்டு இருக்காரு. நம்ம நார்மலா அதை எடுத்துக்கிட்டோம்னாக்க அவர்கிட்ட எதிரிங்க வருவாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கருத்து, அருமையா இருந்தது. ஓகேங்க ஓகேங்க, நன்றிங்க. வாங்க, இன்னும் வேற ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். ஐபோன் அப்படிங்கிற ஐடியோட ஒருத்தர் வந்திருக்காரு ஐயா. உங்க பேரு, ஊரு சொல்லுங்கய்யா, நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்கய்யா. வாங்க. புற வாழ்க்கைக்காக நம்ம வந்து நம்ம அறிவை யூஸ் பண்றோம் இல்லைங்களா? இப்ப புற வாழ்க்கைக்கு அறிவை யூஸ் பண்ணும்போது நம்ம லிமிடேஷன் கொஞ்சம் இருக்கு. அதுல நம்ம ஒரு சில தீர்மானங்கள் பண்ணும்போது நம்ம அறிவு கேட்டபடி பண்றோம். இப்ப ஐயா சொல்றபடி நீங்க சிறப்பா அதை பண்ணோம்னா அதுல இருக்கிற எக்ஸ்பர்ட் பீப்புளோட கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு அது எது பெட்டரா தோணுதோ அதை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. பட் ஆக்சுவலி ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, ஒரு 3 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டைம் தீர்ப்பு எடுக்கிறதுக்கு. இன்னைக்கு ஒரு தீர்ப்பு எடுக்கிறோம், ஒரு மணி நேரம் கழிச்சு இன்னொரு தீர்ப்பு மனசு சொல்ல அறிவு சொல்லுது, அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு இன்னொரு தீர்மானம் சொல்லுது. இதே மாதிரி வந்து ஒரு 10 ஐடியாஸ் மனசு கொடுத்துருது, அறிவு கொடுத்துருது நம்மளுக்கு. இப்போ அந்த அறிவுல இருந்து இந்த 10-15 வச்சு நம்ம தீர்மானம் எடுத்துட்டு அப்புறம் அதோட விளைவு நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி வராத போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி அப்பா தப்பா எடுத்துட்டோமே இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது உண்டான இன்னொரு பெட்டர் தீர்மானம் கிடைக்கும் போது, ஓ அதான் நம்ம பிடிச்சிருக்கணும், இதை எடுத்தோமே அப்படின்ற வருத்தம் வருது. இது எப்படி ஹேண்டில் பண்றது ஐயா? அது ஓகே ஓகேங்க. இப்ப வந்து அகம் வச்சுக்குவோம். ஆமா, அகத்தை பொறுத்தவரை, அதாவது மனதை பொறுத்தவரை அங்க நமக்கு எந்த வேலையுமே இல்லை, வேற எந்த முடிவுமே இருக்க தேவையில்லை. கரெக்ட. மனசுல பொறுத்தவரையும் எந்த முடிவுமே முயற்சியே தேவையில்லை, ஜீரோ. நமக்கு வந்து தேவையில்லை. ஒரு பிரச்சனை தீர்வுன்னு பாக்குறோம், மனசு வந்து 10 வழியை காட்டுது. 10 வழியே மனசே. ஆமா கரெக்ட். மனம்னாவே ஆப்ஷன்ஸ் காட்டணும், அதான் நம்ம சொல்றோம். ஒண்ணு வந்து புத்தி தேர்ந்தெடுக்கணும், தேர்ந்தெடுத்து முடிவெடுக்கிறதா நம்ம வந்து புத்தின்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்மளால முடிவெடுக்க முடியல, வந்து புத்தி நமக்கு செயல்படல, ஏன்னா அதை பத்திய நாலேஜ் கம்மியா இருக்கு, நம்மளால செயல்பட முடியல. இதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க கிட்ட கேக்குறோம், அவங்க சொன்னா கூட அதை
உங்க அறிவுக்கு ஒத்து போகுதாங்கிறத நீங்க அனலைஸ் பண்றீங்க. அப்படி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு, உங்களுக்கு 10 ஆப்ஷன் உங்களுக்கு வந்துச்சுங்க மனசுல. ஆமா, பத்து ஆப்ஷன் எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியல. ஆமா, உங்க நண்பர்கிட்ட அல்லது உங்களை வில்விஷர் கிட்ட கேக்குறீங்க, அவங்க வந்து 11வது ஒரு ஆப்ஷன் சொல்றாங்க. கரெக்ட், அந்த 11வது வரக்கூடிய ஆப்ஷனும் உங்க அறிவுக்கு ஒத்து போகுதான்னு பாருங்க. நீங்க அதை கண்டுபிடிச்சு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதையும் உங்க அறிவுக்கு ஒற்று போகுதான்னு செக் பண்ணிட்டு அதை சரியப்பட்ட செய்யுங்க. கண்டுபிடிச்சதுனால செய்யக்கூடிய எல்லா செயலுமே சக்சஸ் தான் சொல்ல முடியாது. இப்ப அதுல ஒரு தோல்வி ஏற்பட்டுருச்சு, அந்த தோல்வியில ஒரு அனுபவம் கத்துக்கிட்டோம், அடுத்த முயற்சி நம்ம பண்ணணும். இப்ப வந்து அகத்துல பொறுத்தவரை ஆப்ஷனே கிடையாது, அங்க வேலை கிடையாது. ஏ டு இஜெக்ட் வரல வேலை, நம்ம ஆப்ஷன் வைக்கலாம். நம்ம முயற்சி மட்டுமே தான் புறத்தை பொறுத்தவரை வெற்றியை கொடுக்கும். அதனால நீங்க தோல்விய தள்ளிவிட்டீங்க அப்படின்னா அடுத்து முயற்சி எடுக்கிறதுக்கு ஒரு புதுசா உங்களுக்கு ஒரு அனுபவம் ஆயிருக்கு, எப்படி இருக்குங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வேற மாதிரி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அடைந்தால் அதை வந்து ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டு மறுபடியும் முயற்சி பண்ண வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. அது கரெக்ட்ங்க. இப்போ அந்த ஒரு நம்ம அந்த முடிவு எடுக்கிற அந்த டைம் இருக்கு இல்லைங்களா, இன்னைக்குல இருந்து ஒரு 2 days கழிச்சியே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2 days அந்த மைண்ட் அஜிடேட்டடா தான் இருக்குங்களா? அப்படிதான் இருக்குமா? இல்ல புரியல. இப்போ இன்னைக்கு ஒரு அந்த ஒரு முடிவெடுக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு, நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்து நான் நாளானிக்குதான் அந்த முடிவுக்கு போறேன். சோ அது வரைக்கும் 10 முடிவுகள் வருதுன்னு சொன்ன இல்லையா, அந்த அந்த சமயத்துல ஒரு ஆன்சைட்டி அண்ட் அஜிடேஷன் இருக்கு இல்லைங்களா? அது வந்து இயற்கை அப்படிதான் இருக்குங்களா? நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், அப்படிதான் இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணலாம், நீ இன்னொரு முடிவு எடுத்துக்கலாம். இத பத்தி இந்த முடிவு வச்சிருக்கோம், இத பத்தி இப்ப யோசிக்க வேணாம், இத வந்து தள்ளி வச்சிருவோம், பின்னாடி பாத்துக்கோ சொல்லிட்டு அதுக்கு ஒரு நீங்க வந்து இது பத்தி பாக்க வேணாம், பின்னாடி பாத்துக்கோ, நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா அது உங்களை வந்து பண்ணாது. முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த எனர்ஜி உங்ககிட்ட வெளிப்படும். இப்போ அப்புறம் பேசிக்கலாம் அப்படி ஒதுக்கி வச்சுட்டா போதும். இப்ப ஒத்தி ஒத்தி போட்டுட்டீங்கன்னா அதனுடைய டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு வராது. டிஸ்டர்பன்ஸ் வந்தா கூட அது தாட்டா எடுத்துங்க, இப்படிதான் வந்துட்டு இருக்கோம், நமக்கான அதுல வேலை இல்ல, நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் இருந்து நான் விடுபட்டுறலாம் நாம. ஓகே சரிங்க, தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ. வெண்பா அனிதா வாங்க, உங்க அட்மிட் பண்ணிருக்கீங்கமா, நீங்க பேசலாம். ஐயா மாலை வணக்கம். ஐயா வணக்கம்மா. ஐயா நான் குழுவுக்கு புதிய நபர் ஐயா. ஓகேங்கமா, வாங்க வரவேற்கிறோம், வாங்க. நன்றிங்க ஐயா. பகவத் ஐயா கிட்ட, பாபுலால் ஐயா கிட்ட, எல்லாருக்கிட்டையும் தொடர்பு கொண்டு பேசினேங்க ஐயா. வனஞ்சம்மா கிட்ட, உங்ககிட்ட இருக்க புத்தகம் முழுவதும் வாங்கினேங்க, 3000 ரூபாய்க்கு புத்தகம் எல்லாம் வாங்கிட்டேங்க. மாத இதழ் கூட எல்லாமே கை கிடைச்சிருச்சுங்க ஐயா. எங்க இருக்கீங்க நீங்க? திருச்சியில இருக்கேங்க ஐயா, திருச்சி. அதாங்க ஐயா, ஐயா வந்து கூப்பிட்டுருக்காருங்க ஐயா, சேலம் ப்ரோக்ராம்க்கு வாங்கம்மான்னு சொல்லிருக்காருங்க ஐயா. டிசம்பர் வர வந்து நேர்ல பாக்குறேங்க ஐயா. அவசியம் வாங்க, கண்டிப்பா வாங்க. அதுதாங்க ஐயா. இப்ப ஒரு இது நான் கொஞ்சம் பாதியில இருந்தா கலந்துகிட்டேன், மீதி நான் ரெக்கார்டட் வீடியோல பாக்குறேங்க ஐயா. நீங்க அகம் புறம் சார்ந்த ஒரு க்வெஸ்சன் வருதுங்க ஐயா. இப்ப புறசூழலால புறம் பாதிக்கப்பட்டு அகமும் பாதிக்கப்படுகிறது. இப்ப புறசூழல் வேற மாதிரி இருந்து அதனால அகம் பாதிச்சு அகம் கொந்தளித்து திருப்பி அகம் வந்து புறத்தை செயல்படுது. புரியுதுங்களாங்க? ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அதன் மூலயமா அத புறத்தால சூழல் ஏற்பட்டு அகம் பாதிக்கப்படுது. அகம் வந்து அதை அப்படியே ஒரு கோபமா அப்படியே அது வச்சுக்கிட்டு திடீர்னு அதை அப்படியே புறத்துல அத வன்மம் கோபமா அது செயல்பட வைக்கிறது. அப்ப ரெண்டுமே இன்டர்லிங்க் தானங்க ஐயா. நீங்க எப்படி அகத்தே ஒண்ணுமே இல்லாம அப்படியே பிளாங்கா இருக்க முடியும்னு சொல்றீங்க? சரியான கேள்விமா. இப்ப ஒரு சூழ்நிலையால் அகம் பாதிப்படையுது, நீங்க உங்களுக்கு அகம் பாதிப்படைஞ்சதுனாலதான் சூழ்நிலை மோசமான சூழ்நிலையை நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. உங்க புறத்துல ஒரு சூழ்நிலை சரியில்லாம இருந்து உங்க அகத்துல எந்த பாதிப்புமே இல்லாம இருக்குன்னு வச்சுக்கீங்க, உங்களுக்கு அதை
ஐடென்டிஃபை பண்ணி மோசமான சூழ்நிலை ஐடென்டிஃபை உங்களால பண்ண முடியாது இல்ல ரெண்டுமே பாதிச்சிருக்குங்க அதுதான் அகம் பாதிச்சது காரணம் புறம் தானே ஆமாங்கய்யா புறத்தினால அகம் பாதிப்படைஞ்சிருக்குது ஆமாங்கய்யா அகம் பாதிப்படைவது நேச்சர் நமக்கு அங்க வேலை இல்லை பாதிப்படையும் நீங்க அடைய கூடாதுன்னு நினைச்சாதான் பிரச்சனை புறத்திலே வைக்க கூடாதுன்னு சொல்றீங்களா இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த பாதிப்புக்கு நீங்க காரணம் அல்ல அகம் பாதிப்படைந்ததற்கு நீங்க குன்றும் இல்ல நீங்க இந்த மாதிரி ஒருத்த நம்ம திட்டாங்க இதுக்கு விருப்ப காட்டணும் அல்ல நான் கோபப்படுன்னு நீங்க கோபப்படல உங்க கட்டுப்பாடு இல்லாமல் உங்களை அறியாம வெளிப்பட்டதுதான் அகம் பாதிப்படைந்தது அது நீங்க கர்த்தாவே இல்ல எப்ப அதுக்கு நீங்க கர்த்தா இல்லன்னு புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பவே வந்து நிர்வாகம் பண்றதுல இருந்து விடுபட்டுருவீங்க ஐயா அது கர்த்தாவாக செயல்பட்டு அதனோட தொடர்வினையா அப்படியே நிறைய பாதிப்பு திருப்பி நமக்கே வருது இல்லையா நீங்க தெரியறதுக்கு மாதிரி நீங்க கர்த்தாவை நினைப்பீங்க இப்ப நம்ம புதுசா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறோம் உண்மை ஏற்படக்கூடிய உணர்வுகளுக்கும் எண்ணங்களுக்கும் நாம் காரணம் அல்ல அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சூழ்நிலையினால உங்களை ஒரு இயல்பு இருந்து வெளிப்படுது வெறுக்க உணர்வோ ஒரு கோபமோ எண்ணமோ வெளிப்படுது அதுக்கு நாம கர்த்தா இல்லைன்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா அந்த அகம் சம்பந்தப்பட்ட பாதிப்படைந்த உணர்வுக்கு தகுந்த புறத்துக்கான வேலை தான் நம்ம கேட்டிருக்கு அப்படின்னா நீங்க அடாப்ட் பண்ண மாட்டீங்க அந்த கோபத்தை அடாப்ட் பண்றதுங்கிறது வேற அது விடுபட்டு இருக்கிறதுங்கிறது வேற உங்களுக்கு கோபம் ஏற்படுது அந்த கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு நீங்க புறத்துல வந்து காட்டாம இருக்கிறதுங்கிறது ஒண்ணு இன்னொரு கோபத்திலிருந்து விடுபட்டு விடுதலையா செயல்படுறதுங்கிறது ஒண்ணு வெளியில பார்த்தா ரெண்டு ஒரே மாதிரிதான் தெரியும் ரெண்டு அந்த கோபத்தை காட்டல அப்படிங்கறது தெரியும் கட்டுப்படுத்திட்டு காட்டாம இருக்கிறீங்களா விடுபட்டு காட்டாம இருக்கிறீங்களா எப்படி தெரியும் அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நீங்க இந்த உண்மை ஒண்ணு புரிஞ்சுட்டா மட்டுமே போதுமா நமது கருத்தா இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் எல்லா உணர்வும் தூண்டி வரையக்கூடியதுதான் அது சமயம் கருத்தா இல்லைன்னு அந்த தெளிவு எப்பங்க வரும் நமக்கு அதற்கு நான் கருத்தா இல்லை அப்படின்ற தெளிவு நமக்கு எப்பங்க வரும் இப்பயும் வந்துடும் இந்த சமயம் உங்ககிட்ட கேக்குறேன் உங்களுக்கு கோபத்தை நீங்க கோபப்படுறீங்க கோபப்பட்டீங்களா அதுவும் வந்துடுறதே உங்களுக்கு தெரியும் அதுவா வந்துருச்சுங்க அதே மனதோட வெள்ளிப்பாடு அப்படியே தூட்டு வெடிச்சு வந்த விட்டுதானே கோபப்படவே வந்திருக்கான் கோபம் வந்த விட்டுத்தான் கோபத்தினால கோபப்பட்டவன் வந்திருக்கான் கோபப்பட்டவங்களுடைய கட்டுப்பாடுலதான் கோபம் இருக்குன்னு நினைக்கிறோம் அதுதான் பிரச்சனை நீங்க கோபம் வந்து நீங்க யாருன்னு கேட்டா உங்க கோபம் வந்த சமயத்துல உங்களை யாருன்னு கேட்டா கோபங்கிறது உங்க அனுபவம் நீங்க கோபப்படுபவன் சொல்லுவீங்க கோபப்படுபவன் எப்படி வந்தான் அப்படின்னா கோபம் வந்ததாலதான் கோபப்படுவன் வந்திருக்கான் அந்த கோபத்தை நிர்வாகம் பண்ற தகுதியே உங்களுக்கு கிடையாது அது நீங்க கொண்டு வரல அப்படிங்கும் போது இது நீ இந்த சமம் போறத புரிஞ்சு முடியாது உங்களால இல்ல அதுக்கு காரணமே நம்ம இல்ல அப்படினு சொல்றப்போ அதை கட்டுப்படுத்தணும்னு சொல்றீங்க இல்லங்கயா கட்டுப்படுத்தணும் சொல்லலையே இல்ல அதை நம்ம கட்டுப்படுத்தணும் அது ஒரு நோக்கணும் அப்படினு சொல்ற மாதிரி உங்களை கட்டுப்படுத்தணும் சொல்லவே இல்ல உங்க கோபம் வந்ததுக்கு நீங்க காரணம் இல்ல வேலை இல்ல இருந்தா நம்ம சொல்றோம் கோபத்தை கட்டுப்படுத்தணும் சொல்லல அங்க உங்களுக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும் அதுக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போயிடும் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அதுவும் தப்பாயிடும் இருந்து போட்டு சுதந்திரம் கொடுக்கறது தான் அங்க மிக முக்கியமானது நீங்க டிஸ்டர்ப் பண்ணா விட்டா மட்டும் போதும் அதனோட செயின் ரியாக்ஷன் மாதிரி தொடர் கதையா வேற 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 திருப்பி பாதிப்புகள் நம்மையே தானங்கயா சார் இது புரியாதவரும் செயின் ரியாக்ஷனா மாறி தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கும் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தாட் அறியாம கோபம் வெளிப்படுது இது வந்து வந்த கோபத்தை வந்து நீங்க இவங்க திட்டினது சரிதான் இவங்களை வந்து நம்ம உண்டு பண்ணிடணும் இந்த கோபம் வந்து சரிதான் நீங்களா திங்க் பண்றீங்க திங்கிங் என்ன பண்றீங்க அவர் வந்து அடிச்சிடுறீங்க இது வந்து ஆக்சன் எல்லாம் முடிஞ்ச விட்டு நாம இப்படி பண்ணலாமா நாம வந்து பண்ணது தப்பு இல்ல நம்ம இப்படி செயல் இந்த மாதிரி இருக்கலாமா அநாகரிகமா இருக்கலாமான்னு கில்ட்டா வரீங்க ஓகேங்களா இந்த செயல் இந்த கில்ட்டா என்னன்னு அதே ரீஃபீடிங் தான் ஆகும் உங்க இயல்பு படும்போது பதியுது இந்த செயல் வந்து உடையணும் அப்படின்னா என்னன்னா
தாட்டுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் எடுக்காம விட்டுட்டீங்கன்னா திங்கிங்கா பண்ண மாட்டீங்க. திங்கிங் செயின் கட் ஆயிடுது. சரிங்க. சரி நீங்க திங்கிங்கும் பண்ணிட்டீங்க அடிக்கிட்டீங்க அப்புறம் கில்ட் கூட தேவையில்ல. முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதா எடுத்துக்கிட்டு இன்னுமே பாத்துக்கலாம். முடிஞ்சதுல எந்த தவறும் இல்ல அப்படின்னு முடிச்சிட்டீங்கன்னா போதும். நம்மதான் அந்த செயினை வந்து நம்முடைய முயற்சியாலதான் நம்ம வந்து அதோட போராடி அதை இணைச்சு வைக்கிறோம். நம்ம சும்மா இருக்கிறது இதுதான். நமக்கு அந்த வேலை இல்லை அப்படின்னு எப்ப நீங்க தாட்லயே நீங்க கட் பண்ணிட்டீங்க தாட்லயே நீங்க பொறுப்பெடுக்கல அப்படின்னா அந்த செயின் கட் ஆயிடும். ஐயா அந்த தாட் இப்ப நான் கோவப்பட்டேன் ஆனா எதிராளி வந்து அதே ஒரு சூழலோட நம்ம திருப்பி வன்மமா நமக்கு முடியாத நேரத்துல பழி வாங்குறாங்க ஐயா. அப்ப அப்ப வந்து நம்ம வந்து நமக்கு வந்து ரொம்ப உடம்பால முடியல மனதால முடியல அப்படிங்கிறப்போ அப்ப பழி வாங்குறாங்க ஐயா. ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு உண்டு. நீங்க கோபத்தை காட்டிட்டீங்க எப்ப உங்களால முடியலையோ அப்ப அவங்க திருப்பி காட்டுறாங்க. அப்ப ஒரு துன்பம் ஏற்படுது. ஆமாங்க ஐயா. அந்த துன்பம் தான் நம்ம ஞானத்துக்கே கூட்டு வருது நம்மள. அந்த துன்பம் வந்துங்க ஐயா எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு தெரியுங்களா. அத மீண்டு வா இது இதனை இதுல பாதிச்சு நீ நலிவடைகிறதுக்கு இல்ல உன் ஆத்மா நீ வேற செய்யறதுக்கு தான் இதெல்லாம் ஒரு சாதாரணமா நீ கடந்து போறதுக்கு தான் இவ்வளவு கஷ்டம் குடுக்கறேன்னு சொல்ற மாதிரி இருக்கீங்க. அதுதான் அந்த நமக்கு வந்து எப்பயுமே இன்பமே இருந்துச்சு வச்சுக்கல நமக்கு எல்லாருமே பித்தர்கள் தான் ஞானத்துக்கே கூட்டு வருது. சரிங்கய்யா. இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மை நாம வந்து செதுக்கி கொள்வது நம்முடைய செயலை நம்ம அர்த்தம் நம்முடைய செயலை மாற்றுவதற்கு நம்ம துன்பம் தான் வந்து காரணமா இருக்கு. ஆனா அடிச்சு துவைச்சிருச்சீங்க துன்பம் கொஞ்சம் துன்பம் சொல்லுவோம் துன்பம் சொல்லுவோம் நம்ம அவமானப்படுத்தி நம்ம கஷ்டப்படுத்தினாலே அதுதான் துன்பம் நம்ம சொல்றோம். வரதுனாலதான் துன்பமே அது கல்யாணம் பண்றோம் நாம. அதனால எது தோன்றுனாலும் சரி இது எல்லாமே நேச்சர் தான். எது தோன்றுனா நமக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுட்டா மட்டும் போதுமா. கடவுளிடம் சரணாகதி அடைய சொன்னீங்க அந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப அருமையா இருந்ததுங்க. நம்ம நம்மளே எதுவும் எடுத்துக்க கூடாது கடவுள் கிட்ட விட்டுறணும் அப்படின்னு சொன்ன பாயிண்ட் ரொம்ப அருமையா. நம்ம நம்ம கடவுளுடைய வேலையை டிஸ்டர்ப் பண்ண கூடாது நமக்கு அங்க சரணாகதி தான் முக்கியம். சரி அத அத அந்த நான் என்ற அகந்தை விடறதுக்கு இன்னும் நம்ம என்னங்கயா செய்யணும். நீங்களா வீட்டுலா அந்த அகங்காரமும் இது தேவையில்லை உங்களை அறியாம இயல்பிட்டு மனசு இருந்து வருதா அதுக்கு தாட்டா எடுத்துங்க அவ்வளவுதான். என்னங்கய்யா உங்களுக்கு வந்து அகந்தைங்கிறது இறைவனுடைய வேலைதான் வந்து 99 நம்முடைய கையில் இருக்கிறது வெறும் 1% தான். நான் ஐயாட்ட ஒரு கேள்வி கேட்டேன் ஐயா இந்த ஞானம்ங்கிறது எவ்வளவு ஒரு அபூர்வமானது எவ்வளவு பேர் முயற்சி பண்ணி முடியாதத நம்ம எல்லாம் புரிஞ்சு அடைஞ்சிட்டோம் நமக்கு இதனால ஒரு அகங்காரமோ ஆணவமோ வந்துடாதான் ஐயா அப்படின்னு ஒரு சிறவை ஐயாட்ட பேசும்போது கேட்டேன். ஐயா சொன்னாரு ஞானம்ங்கிறது நம்ம இயலாமையை புரிஞ்சுக்கிறது தான் கூத்து போறதுதான் நம்ம ஞானம்னு சொல்றோம். கூத்து போய் யாருக்காவது அகங்காரம் வருமா ஆணவம் வருமா? அருமை அருமை எவ்வளவு ஒரு அழகான பதில் பாருங்க. இறைவனோட சரணடைவர்கள் போய் இப்படி அகங்காரம் வரும் இப்படி ஆணவம் வரும் இங்க பணிவு தானே வரும். ஓகேங்க அருமை மிக்க அருமை மிக்க நன்றி மிக்க நன்றி. ஓகே அகங்காரத்தை பத்தி ஒரு லைன்ல ஐயா சொன்னாரு தோத்து போனதுதான் அதுல எப்படி அகங்காரம் வரும்னு ரொம்ப அருமையா இருந்தது. சரிங்க ஐயா. இப்ப ஒரு ஜெனரல் க்வெஸ்சன். இப்ப நம்ம எனக்கு சொந்தக்காரங்க இந்த மாதிரி நம்ம நிறைய வீட்டுல பாக்கலாம் கணவன் மனைவியா இருக்கப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நல்லா இருக்காங்க நல்ல டைப்பா அமைதியான சாந்தமா இருக்காங்க ஆனா அவரோட மனைவி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டார்ச்சர்லயும் இல்லாட்டி இந்த பிரவாகத்துக்கு கிட்டத்தட்ட சொன்னா பிரவாகத்துக்கு ஆப்போசிட்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணீங்க 10 வருஷம் இப்படின்னு இப்படி ரொட்டேஷன் பண்ணிட்டு ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப அந்த அந்த சூழ்நிலையில வந்து இவர் அந்த இவர் எப்படி அதை சமாளிக்கிறது அப்படின்றதுதான் கத்துக்கிறதுக்கு திறமையை வளர்க்கறதுக்காக தான் அப்படி ஒரு சூழ்நிலை கொடுத்திருக்காரு.
இல்லையா இப்ப இதுல என்னன்னா இப்ப நம்ம வேலை இடத்துலயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ நிறைய சவால்கள் சந்திப்போம். அதெல்லாம் வந்து எப்படின்னா வரும் போகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால நம்ம ஏதாவது ஒரு விதத்துல வந்து சமாளிச்சுக்கிருவோம். ஆனா இவங்க வந்து ஒரே வீட்டுல ரெண்டு பேரும் இருக்காங்கன்றப்ப கிட்டத்தட்ட லைஃப் ஃபுல்லாவே அவங்க ரெண்டு பேரும் தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்ப அது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு அப்படின்றதுதான். இந்த புரிதல் ஏற்பட்டவங்க வந்து எந்த விஷயத்தையுமே ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாங்க. அவங்களுக்கு இது ஒரு தொந்தரவா இருக்காது. இருக்காது இருக்காது. நீங்க வந்து அவங்க வந்து இந்த புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம வந்து அகத்தை டீல் பண்ணல அப்படின்னாவே நம்முடைய முழு கவனமும் புறத்தை தான் டீல் பண்ண போறோம். இப்ப நம்ம வந்து அகத்தை டீல் பண்ணாதான் நம்முடைய எனர்ஜி அங்கேயே முக்காவாசி செலவாயிடுது. சரி சரி சரி. வந்து புறத்துல கவனம் வரும். உள்ள வேலை இல்லாம போது புறத்தை 100% கவனமா இருக்கும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது வந்துடும். இப்ப இன்னொருத்தர் வந்து ஒரு கணவன் மனைவின்னு இருக்காங்கன்னு வைங்களேன், இன்னொருத்தர் டிஸ்டர்ப் பண்றது வந்து அது ஒரு புறம் மாதிரியே வந்துடும். புறம் வேலைன்ற மாதிரிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. புறத்துலதான் வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம கத்துக்குவோம். சரி 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 சரி. நீங்க நீங்க டிரைவ் பண்றீங்க, நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். என்னதான் சொன்னாலும் உங்க சூழ்நிலை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களுக்கு ரொம்ப நன்றியா. நன்றிங்க. ஓகேங்க. சித்தேஸ்வரன் ஐயா போட்டு அறிவு மனதிடம் தோற்பது சிறப்பு. கண்டிப்பா அதுதான். அறிவு மனசுகிட்ட சரணாகதி அடையணும், அதுதான் தேவையானது. அதுக்கான புரியல் தான் அந்த ஞானம், வேற ஒண்ணுமே கிடையாது. பாஸ்கர் ஐயா போட்டிருக்காங்க, கோபம் என்பது வேறு, திட்டி விடுதல் என்பது வேறு. கோபம் எதிர் விளைவு, திட்டுதல் எதிர் செயல். கரெக்டுங்க. நம்ம எப்ப விடுபட்டு இருக்கிறோமோ அப்ப வந்து செயல் நம்ம கண்ட்ரோல்ல வந்துடும். அகத்துல விடுபட்டு இருக்கும் போது செயல் நம்ம கண்ட்ரோல்ல வந்துடும். ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிங்க. வெண்பாணிதா வாங்க, உங்களுடைய கேள்வியை வந்து இது இறுதி கேள்வியா வச்சுக்கலாம், டைம் ஆயிடுச்சு. வெல்கம் வாங்க, நான் அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம் வாங்க. ஐயா இப்ப ஒரு நண்பர் கேட்ட ராதாகிருஷ்ணன் ஐயா கேட்டதுதாங்க. ஐயா இப்ப அந்த சிடுசிடுக்கும் மனைவி அல்லது சிடுசிடுக்கும் கணவர் ஒரு ஆப்போசிட்ல எப்படியோ அமையுது அப்படின்னா நீங்க அதுக்கு கொடுத்த விளக்கம் இன்னும் கொஞ்சம் எனக்கு தெளிவா சொல்லுங்க. எனக்கு புரியலங்கய்யா, அது வந்து எப்படி எடுத்துக்கணும்னு சொல்றீங்கய்யா? இல்லம்மா, என்னன்னா அவங்க புரியாம தானே அப்படி பண்றாங்க. அவங்களுக்கு புரிதல் இல்லைன்னு சொல்றீங்க. இல்ல, நம்ம புரிஞ்சவங்க ஈஸியா டீல் பண்ணலாம். சரிங்கய்யா. புரிஞ்சவங்களுக்குதான் அந்த புறத்தை டீல் பண்ணக்கூடிய அந்த கடமை இருக்குது, பொறுப்பு இருக்கு. சரிங்கய்யா. அவங்க மனசுல தோன்றி பேசுறாங்க, அவங்க அறியாம தானே பண்றாங்க. இப்ப நம்ம ஒரு விஷயம், நம்ம குழந்தை நம்ம திட்டுதுன்னு வச்சுங்களேன், நம்ம தவறான ஒரு செயல் செய்துனா அதை வந்து எந்த வகையில அது பாதிப்படையாம திருத்தறதுன்னு தான் பாப்போமே தவிர அது நம்ம துன்பத்தை கொடுக்க மாட்டோம். அந்த சுதந்திரத்துல தடை இல்லாம அதை எப்படி நம்ம சேஃபா வச்சுக்கணும்னு பார்ப்போம். இந்த கண்ணோட்டம் வரதாம ரொம்ப முக்கியம். இதுல பழிக்கிறாங்க இல்லைங்க, இப்ப கணவன் வந்து மனைவிய பழிக்கிறாங்களோ இல்ல மனைவி வந்து கணவனை பழிக்கிறாங்களோ அதெல்லாம் பழிச்சிருமாங்கய்யா? இல்ல அது திட்டுதல் வந்து ஆயிடுமான்னு கேக்குறேன். பழிக்காது. சரிங்கய்யா. கணவன் மனைவிக்குள்ளார வந்து நம்ம வந்து இந்த கோபத்துல பேசுறதுதான், அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காது. அவன் வந்து இப்ப நீங்க என்னன்னா, நீங்க உங்களுடைய கணவருங்கிற ஒரு உரிமையோட இருங்க, நீங்க கூட உரிமையை சண்டை போடுங்க. ஆனா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சண்டை போடுறதுக்கான உரிமையே இருக்கு, அதை மறந்துட்டு அடுத்தது அவர் முக்கியம் அப்படிங்கிற எண்ணத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க வந்து அது வேண்டாம்னு பேசாம இருக்கிறதோட வேண்டும்னு சண்டை போட்டதை கூட தப்பு கிடையாது. அவர் வேண்டியவரை பார்க்க ஆரம்பிச்சிருங்க போதும். அவர் என்ன அப்ப வேண்டியவரை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய தவறை கூட அவங்க ஏத்துக்குவோம். நீங்க உங்க செயல மாத்துங்க, தன்னால அவரும் வந்து மாறிடுவார். நிதானமா செயல்பட்டா போதுமா? அதான் நிதானம் எப்ப வரும்? நிதானமா வேற ஒண்ணும் இல்ல,
நமக்கு ஏற்படக்கூடிய என்ன உணர்வுகளுக்கும் நம்ம செயலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கேப், இந்த கேப் தான் நிதானங்கிறோம். இந்த நிதானம் எப்போ வரும், அகத்தனோட சும்மா இருக்கும் போதுதான் அந்த நிதானம் வரும், அது தன்னால வந்துடும். எண்ணங்களும் உணர்வுகளுக்கும் நமது செயலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கேப், எண்ணம் உணர்வு இதெல்லாம் வந்து ஒரு பிரதிபலிப்பு, நம்ம செயலுக்கும் அதுக்கு ஒரு கேப் இருக்கு. நீங்க வந்து அதை அப்படியே எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நீங்க செயல்ல நிதானமா இருந்தீங்கனாவே போதும், கண்டிப்பா வந்து அவங்க தன்னால மாறிடுவாங்க. நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.